இவர் வந்து இங்க ஜீவ சமாதியா இருக்காரா, அதுவும் ஜல ஜீவ சமாதியா. நீர்ல மிதக்கக்கூடிய ஒரு சித்துல சுவாமி இறங்கி தியான நிலையில இருக்கும்போது அவங்க சீடர்கள்லாம் சேர்ந்து சுவாமிக்கு ஸ்லாப் போட்டு இதை மூடிட்டாங்க. இங்கே வந்தால் சுவாமியை உள்ள உருகி வேணா கண்டிப்பாக 7 வாரத்தில் சுவாமி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வேலைக்கு ஏற்றுனா எல்லாருக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்குதுன்னாங்க. அதனால் வந்து ஏற்றினோடனே 3 வீக்ஸ்லேயே ப்ரெக்னென்ட்னு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சாமியோட மகிமை என்னன்னு. வந்தது ஒரு பெரிய கஷ்டத்துக்கு தான் நான் வந்தேன். அதுலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு. கண்ணீரோட தான் வந்தேன். கண்ணீர் தொடச்சு அழுதுகிட்டே தான் இருப்பேன் இப்போ வீட்டில். கஷ்டத்தால் இப்போ பரவாயில்ல. கொடிகளும் தாத்தா வந்தார் எனக்கு கண்ணோட. ஆமாம், நான் வர்றதுக்கு முன்னாடியே கொடிகளமாக வந்தார் தாத்தா. அப்புறம் இங்கே வந்த உடனே தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சேன். காலில் சுகர் இருக்கு, காலில் வந்து 2 விரலில் அழுகி போகிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எல்லாமே பண்ணேன், பார்த்தா விபூதி வச்சேன். அந்த விரல் எப்படி இல்லாச்சு எனக்கே தெரியல. இது விரல மெட்ரோ மேலர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக பயணத்துல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் அவங்களோட ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். கடந்த 1 ஆண்டு காலமாக வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமி டைம்ல வந்து இவ்வளவு மக்கள் வந்து இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. 9 வாரமா இந்த கோயிலுக்கு வந்து வேண்டாங்கன்னா அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில இங்க வந்துட்டு இருக்காங்க எல்லா மக்களும். ஸோ அது வந்து இங்க இருக்க மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான காரணம் என்ன, எப்போ இந்த கோயில் வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாச்சு அப்படிங்கிறதையும், இவரோட வரலாறு என்ன, இவர் வந்து இங்கே ஜீவ சமாதியாக இருக்காரா, அதுவும் ஜல ஜீவ சமாதியா. நம்ம இந்த கோயில் வந்து நம்ம சென்னையில் வந்து பார்த்துருப்போமா இல்லையான்னு தெரியல. இங்கே வந்து மக்கள் கூட்டம் வரக்கான காரணம் என்ன, இதோட அந்த வேண்டுதல் என்ன, அந்த பரிகாரம் என்ன, என்ன மாதிரி இந்த வேண்டுதல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வராகி அம்மன் கோயிலும் இப்போ புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த ஒரு இது என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். பல சிரமங்களை தவிர்க்கக்கூடிய நம்ம சிவானந்த சாமிகள் ஜீவ சமாதி இடத்துல வந்ததில் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம், நம்மளுடைய பில்லி சூழ்நிலை, குடும்பத்தை வந்து கெடுத்துருவாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறத கேட்டேன். இப்போ 2 வாரமாக நான் வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமன்றதுனால தெளிவாக வந்து வந்துட்டு போயிடலாம். 3 எலுமிச்சம்பழம் ஐயாட்டை வச்சுட்டு கொண்டு போகலாம்னு வந்துருக்கிறேன். இது பிரார்த்தனைன்றது 7 வாரம் சொல்லிக்கிறாங்க. இது 2வது வாரம், இன்னும் 5 வாரம் இருக்கு. ஆமாம், இது என்னுடைய நண்பர்கள் மூலமாக, என் கூட பணியாற்றும் நண்பர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தாத்தாவுக்கு வந்து 7 விளக்கு போட்டு 7 சுற்றணும்னு யூடியூப்பில் பார்த்தா வந்தோம். நாங்கள் வந்தது ஒரு பெரிய கஷ்டத்துக்கு தான் நான் வந்தேன். அதுலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு. கண்ணீரோடு தான் வந்தேன். என் கண்ணீரை தொடச்சு அழுதுகிட்டே தான் இருப்பேன் இப்போ வீட்டில். கஷ்டத்தால் இப்போ பரவாயில்ல. 10 வாரங்கிட்டே வந்துட்டேன் நான். ஆனால் நீங்கள் என்ன வேண்டிங்களோ அது நடந்துருச்சு. அப்போ நடந்துச்சு கண்டிப்பாக. 7 வாரத்துலேயும் நடந்துருச்சு. 7 வாரத்துலேயும் நடந்துருச்சு. அப்படியா? என்ன மாதிரியான வேண்டுதல் சிறப்பு இருக்குது தெரியாது. ஆனால் சொல்ல எது நினச்சிருந்தாலும் அவர் நிறைவேற்றி வைக்கிறாங்க. அதை நினச்சி வந்தோம், கண்டிப்பாக அது நடந்துருச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு? எனக்கு தெரியாது. எங்கள் பாப்பா தான் யூடியூப் பார்த்து சொன்னாங்க. யூடியூப் பார்த்தா ஃபோனை பார்த்து சொன்னாங்க, எனக்கு தெரியாது. பார்த்து சொன்னாங்க, வந்து பார்த்தோம், நிறைவேறிடுச்சு. நிறைவேறிடுச்சு. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 127 வருஷம் முடிஞ்சு 128 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஐப்பசியில வர பூரட்டாதி தான் சுவாமிக்கு குரு பூஜை. சாமி வந்து ஓம் சத் திருத்துறை இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும், ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள். இவர் 18/10/1896 உள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி ஜீவசமாதின்றது வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கி சுவாமி தியான நிலையில் இருப்பாங்க பக்தர்லாம். அதுக்கப்புறம் இவர் வந்து கிணத்துக்குள்ளே இறங்கி அஷ்டமாசத்தில் லெகிமா கரிமா மகிமா மாதிரி, இந்த லெகிமான்றது நீரில் மிதக்கக்கூடிய ஒரு சித்தில் சுவாமி இறங்கி தியான நிலையில் இருக்கும்போது அவங்க சீடர்கள்லாம் சேர்ந்து சுவாமிக்கு ஸ்லாப் போட்டு இதை மூடிட்டாங்க. 127 வருஷமாக சாமி இங்கே இருக்கும்போது என்ன சுவாமி பக்தர்களுக்கு செஞ்சாரோ அதே தான் முக்தி அடைஞ்சும் சுவாமி செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ கூட்டம், நீங்கள் பார்க்கக்கூடிய இவ்வளோ கூட்டம் அதுதான். இங்கே வந்தால் சுவாமியை உள்ள உருகி வேணா கண்டிப்பாக 7 வாரத்தில் சுவாமி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
இங்கே வேறு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது, எந்த ஒரு வழிபாடு முறையெல்லாம் இல்லை. இந்த விளக்கேற்றுறதும் வேளக்கிழமையில் ஏற்றினா விசேஷம் தான், ஆனால் இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக வருது, இங்கே ஏற்ற முடியல. வேளக்கிழமை ஏற்ற முடியல, வெள்ளி சனி ஞாயிறு வேறு நாட்களிலும் ஏற்றலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. வேளக்கிழமை தான் விளக்கேற்றினா சாமி அற்புதங்களை செய்வார்ன்றது ஒன்றுமே கிடையாது. எந்த நாளில் நீங்கள் விளக்கேற்றினாலும் சாமி அற்புதங்களை. மனிதனுடைய பிறப்பு ஏழு, கடல் ஏழு, அந்த மாதிரி ஏழு, சுவாமிக்கு ஏழு. இப்போ நம்ம ஏழு பிறவிக்கு ஒரு ஒரு விளக்கு, அதுக்கு தான் அந்த ஏழு விளக்கு. வேறு எந்த கோயிலையும் உப்பு வாங்குவாங்கள கண்டி, இந்த இந்த ஜீவசமாதி மடத்தில் வண்டி உப்பு தருவாங்க. அதுதான் அது ஒரு பாசுவான எனர்ஜி. உப்பு நம்ம மனுஷன் உடலுக்கு தேவையானது. உப்பு உப்பு இல்லைன்னா மனிதன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த உப்பு அதனால தான் சுவாமி இங்கேருந்து இந்த மடத்தில் உப்பு தருவாங்க. மீது எல்லா மடத்துலையும் நீங்கள் உப்பு வாங்கி தருவீங்க, இந்த ஒரு மடத்துல இருந்து தான் உப்பு தருவாங்க. உப்பு வந்து கொடுக்க கொடுக்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதை இந்த உப்பு வாங்கி போய் நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடேரியன் செய்கிறப்போ, இல்லை நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம். உப்புன்றது லட்சுமி மாதிரி எங்கேயும் கிடைக்காது, கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த சாமிக்கு வந்து பிஸ்கட்டு, கடலை முட்டை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாமிக்கு நான் நிறைய வாங்கிடுவேன். வேர்க்கடலைன்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை பருப்பு, அப்புறம் புளி சாதம், அதெல்லாம் உங்களால் வீட்டில் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்து கொடுக்கலாம். பிஸ்கட் கொடுப்பாங்க, சாமி வந்து உப்புக்கல்லை நிறைய சாப்பிடுவார். அது மாதிரி பக்தர் நிறைய வாங்கிட்டு வந்து தராங்க. அன்னதானம்ன்றது எப்படி நடக்குது? இங்கே தினைக்குமே மதியம் 12:30 அன்னதானம் டெய்லியும் யாரும் சாப்பிட்லாம், யார் வேணால் சாப்பிட்லாம் வடை பாயசோட. ஓ அப்படியா? அப்புறம் அந்த இந்த 7 பூஜைன்றனால என்னென்ன ஒரு நேர்த்தி கடனுக்குலாம் வந்து பண்ணுவாங்க இங்கே? எதை வேணால் பண்ணலாம் சார். நம்ம நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் சுவாமிகிட்ட பண்ணலாம். நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்க, வீட்டில் கடன் கஷ்டம் இருக்கிறவங்க, போர்த்து கேஸ் இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, செய்வின கோளாறுல மாட்டிகிட்டு இருக்கிறவங்க, எல்லாம் விளக்கு போட்டு கோயிலை சுற்றணும். வேளக்கிழமையிலன்றதுனால் பார்க்க முடியல. வேளக்கிழமை வந்து குரு நாள்ன்றதுனால அதுதான். ஏன் அந்த வியாழக்கிழமைக்கும் இந்த கோயிலுக்கும் அந்த ஒரு சுவாமி முக்தி அடைஞ்சது வேளக்கிழமை அப்படிங்களா? அந்த வியாழக்கிழமைக்கும் கோயிலுக்குமான பந்தம் வந்து அப்போ ஆரம்ப கட்டத்தில். ஆமாம், சுவாமி வந்து முக்தி அடைஞ்சது வேளக்கிழமை. அப்படி பேபிக்காக தான் வந்தோம் இங்க. ஆமா, குழந்தை வர வைக்க அது யூடியூப்ல போட்டாங்க, இந்த மாதிரிலாம் குழந்தைலாம் பிறக்குது வந்தா. அதனால அந்த விலைக்கு ஏத்துனா எல்லாருக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்குதுன்னாங்க. அதனால வந்து ஏத்தினோடனே 3 பிரெக்னென்ட்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாபுக்காக பண்ணோம், அது ப்ரொமோஷன் வந்துச்சு. இப்போ அடுத்து வேற கம்பெனிக்காக வந்திருக்கோம். எப்பயுமே வருவோம், இப்போதான் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்ட்டு வரணும். ஜனம் அதிகமாக இருக்கு, அப்போலாம் ரொம்ப காலியாக இருக்கும். எவ்வளோ நேரம் உள்ளேயே உக்காந்துட்டு போகலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும். இப்போ அது கிடைக்க மாட்டுது, உள்ளே உட்காரத்துக்கு கூட இப்போலாம் வாய்ப்பு கிடைக்கல. காலில் சுகர் இருக்கு, காலில் வந்து ரெண்டு விரலில் அழுகி போகிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாமே பண்ணேன், பார்த்தா விபூதி வச்சேன். அந்த விரல் எப்படி நல்லாச்சு எனக்கே தெரியல. இது விரலை அந்த நம்பிக்கையோட நானும் வைப்போம். 2 வந்துன்னு வரோம், எங்களால் பல பேர் சொல்கிறோம், பல பேர் நன்மை அடைஞ்சு தான் இருக்காங்க. இது வரலாம் நடக்கலை முடியலன்னு சொல்லி யாரும் சொல்லவும் கிடையாது. இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோட வந்திருந்தாங்க, நல்லது வந்திருந்தா இருக்கு. எத்தனை வருஷம் வரலாமே தெரியல, தற்செயலாக சொன்னாங்க ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறாங்க. சரி பார்க்க எதுக்கும் வந்து பார்க்கலான்னு பார்த்தா சரியான கூட்டமாக இருக்குது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சாமியோட மகிமை என்னான்னு. நமக்கு ஒரு நல்லது நடந்தால் இன்னும் அதை விட அற்புதமாகவும் இருக்கும். 3 வரேன், எனக்கு என் பொண்ணு என்னை எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தேன், நல்லபடியாக கல்யாணம் பண்ணேன். கடனாக இருந்தாலும் அப்போ கொடுக்கணும் இல்லையா. எனக்கு உடம்புல முட்டி வலி, உடம்பெல்லாம் வலிக்கும். இங்கே தாத்தாண்ட வந்து நான் போனேன்னா உடம்பு அந்த வாரம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், புரியுதா? அதே மாதிரி சீமந்த மண்ணு, அதே நாளில் வேளக்கிழமை தாத்தா டைம் 7:30 என் பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு, புரியுதுங்களா? அதனால் தாத்தாவுக்கு சேவை செய்கிறதுக்காக நாங்கள் வந்து வேளக்கிழமைனா சேவை செய்துட்டு போவேன். தாத்தாவை தான் வழிபடுறோம், வேறு எந்த சமாதிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு எண்ணம் வரல. தாத்தா விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இதுவும் இல்லை. ரெண்டு தான் சொன்னார், ஆனால் வெடிகளம் தாத்தா வந்தார் எனக்கு கனவுல. அப்படியா? ஆமாம், நான் வர்றதுக்கு முன்னாடியே வெடிகளமாக வந்தார் தாத்தா. அப்புறம் இங்கே வந்த உடனே எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது, ஓ தாத்தா தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈர்ப்பு வயசு அதிகமாகிடுச்சு, அதனால் நான் வர ஆரம்பிச்சிட்டேன். கனவுலே 3 வந்தார். 3 வந்த உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் நான் வந்துட்டு காலையில் இங்கே வரது எனக்கே தெரியாது. அவன் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணார், அவர் சொன்னார் இங்கே ஒரு கோயிலுக்கு இது வாங்க போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் தான் இங்கே கிளம்பி வந்த மாட்டேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு உள்ள அந்த மூலஸ்தானம் இருக்குல்ல, அந்த படிக்கிட்டு காலை வச்ச உடனே ஒரு மரக்கல் மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதிலிருந்து நான் கண்டினியூ பண்ணிட்டேன்.
வந்தார், என்னப்பா இவ்வளோ நேரத்தில் குளிக்கிற அப்படின்னாரு. குளிக்கிறனவனே சரி இந்த இடம் நான் போகணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் முடியும். என்ன மாதிரி வேண்டுதல் இங்கே வந்து நிறைவேற்றுறாங்க? எல்லாமே குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, மற்றபடி குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே சரியாகும். ஏன்னா இப்போ நான் வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம், அது கொஞ்சம் இப்போ இதுவாக இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு. வழிபாடு இந்த பக்கத்தில் இந்த வராகி அம்மன் அந்த ஒரு சாமி வந்து இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன? அது எப்போ வந்துச்சு? சாமி வந்து அந்த வராகி வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. இல்லை அதுதான் சித்தருக்கு திடீர்னு பக்கத்தில் வராகி அம்மன் இல்லை சார், அங்கே கொஞ்சம் நாங்கள் ரெடி பண்ணும்போது அதில் ஒரு வராகி அம்மன் செலவு ஒன்று இருந்தது. இருந்ததா? ஆ இருந்தது. அதை எப்படியே எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அப்படியா? இல்லை அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு பந்தம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது? அங்கே பள்ளம் தோணும், அங்கே பில்டிங் வைக்கிறதுக்கோசம் பள்ளம் தோணும், அங்கே பள்ளத்தில் கிடச்சிது, அப்படியே எடுத்து வச்சு. வேறு என்ன மாதிரியான அந்த இதெல்லாம் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுவீங்க இங்கே இந்த கோயிலில்? சார் இங்கே வந்து வேளக்கிழமையில் மாலையில் 6 மணிக்கு அபிஷேகம், 8-5 குரு உரையில் ஆரத்தி, ரெகுலராக காலையில் 7:30 மணிக்கு சுவாமிக்கு ஆரத்தி அபிஷேகம்லாம் நடக்கும். மதியத்தில் 12:30 மணிக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஆரத்தி நடக்கும். அதில் எல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு அன்னதானம் கொடுப்பாங்க, பக்தர்களும் சாப்பிடுவாங்க. எனக்கே 200 பேர் சாப்பிடுவாங்க. டெய்லி 200 பேர் சாப்பிடுவாங்க. இது 364 நடக்கும். ஆமாம், 364. இந்த நைட்டு தங்கிலாம் பரிகாரம் பௌர்ணமி அமாவாசை காலத்தில் ரொம்ப இந்த சைவ நிலையில் மாட்டின்னு இருக்கிறவங்களும் அமானிஷ தொல்லை இருக்கிறவங்களாம் இங்கே வந்து நைட்டு தங்கிட்டு போவாங்க. சைவனைக்கு எடுக்கிறதுக்கும் இந்த கோயில் வந்து உறுதுணையாக எடுத்தெல்லாம் விட மாட்டாங்க. இங்கே தங்கினாவே அது போயிடும்ன்றது போயிடும். யார் எந்த எங்கேருந்து யார் வச்சாலுமே அந்த கோயிலில் வந்து தங்கியிருந்தா அந்த சைவன் இங்கே வந்து படுத்து எழுந்து போனால் எல்லாம் போயிடும். கிட்ட போய் கேக்குறாரு, இதை பண்ணா அதை பண்ணு சொல்லி தாத்தா கேக்குறாங்க. கேட்காமல்லாம் இல்லை, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்து போறாங்கன்னா எல்லா மக்களுக்கும் தாத்தா நல்லது செய்யறாரு. எல்லா மக்கள் எல்லாம் வராங்க, நிறைய பேரு வந்து தாத்தா மக்கள் செய்துட்டு போகும்போது அவங்க வந்து அன்னதானம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இங்க இந்த மாதிரி வேண்டிட்டு போறாங்க, அவங்களுக்கு உடனே தாத்தா முடிச்சு கொடுக்குறாரு. நல்லது செய்யறதுக்கு தான் இவ்வளவு மக்கள் வராங்க, எல்லாம் வருவாங்களா? 127 வருஷம் ஆகுது ஐயா ஜலசம்மதியாகி, இப்போ ஒரு 10 வருஷமா தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு. மக்கள் கூட்டம் வர நாட்கள் என்ன நாட்கள்? இந்த வேலைக்கிழமை ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை கூட்டமா இருக்கும். 7 வாரம் வந்து வழக்கு போட்டு வேண்டிட்டு போனா அந்த வேண்டுதல் டெய்லி சாப்பாடு போடுறாங்க. சாம்பார், பொரியல், ஒரு ஸ்வீட்டு, வடை, அப்பளம். ஆமாம், பாயாசம் முத கொண்டு எல்லாமே ஒரு டெய்லியும் போடுவாங்க. ஆனால் இப்போதான் இப்போ இந்த ஒரு மாதமாக தற்காலிகமாக ஜனத்தை சமாளிக்க முடியலை, அதனால் பிரிந்தியாக போட்டுறாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் நாளைக்கு வந்தீங்கனாக்கா தனித்தனி சாப்பாடு தான். ஒரு நாளைக்கு காரக்குழம்பு, ஒரு நாளைக்கு குருமா, ஒரு நாளைக்கு சாம்பார். யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம், யார் வேணாலும் எத்தனி பேர்னாலும் வந்து சாப்பிடலாம். சாப்பாடு இல்லைன்ற வார்த்தை இல்லை. ஜனத்தை பார்த்தாங்க இன்னைக்கு சாப்பாடு பத்தலைனாக்கா மறுபடியும் வடிப்பாங்க, செய்வாங்க. இங்கேயும் ஆள் இருக்காங்க. நல்லா சாப்பாடு அந்த டைம் மாறி போச்சுன்னா தான் காலி ஆகிடும். நேரம் மாறுறதுனால ஆமாம் காலி ஆகும். இப்போ இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து பௌர்ணமி கம்பல்சரி 24 hours சாப்பாடு இருந்துட்டே தான் இருக்கும். நைட்டு எல்லாருமே இங்கே இருந்துருவாங்க. பௌர்ணமி அமாவாசைக்கும் அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. ஆ, நைட்டு ஃபுல்லாக இருக்கும். அது நைட்டு தங்குறது வந்து அவங்க வந்து வேண்டிக்கணும். பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நைட்டு தங்குவாங்க. பூஜை ஃபுல்லாக நடக்காதியா? நைட்டு 9 மணியோட நைட்டு பூஜை முடிஞ்சிருக்கும். பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அந்த 9 மணிக்கு பூஜை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல்பட்டு இங்கே தங்குறவங்களோ வீட்டுக்கு போகிறவங்களோ யாராக இருந்தாலும் சாப்பாடோ டிஃபனோ நைட்டு தான் இங்கே கொடுத்துருவாங்க.